கற்றுமறன்னு சொல்வாங்க. தான் கற்ற கலையை தன்னோட முடிச்சுக்காம அதை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து பெருமைப்படுறது ஒரு தனி விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொருளாதார ரீதியாக மாணவ மாணவிகள் பின்தங்கி ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் எதுவுமே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான மாணவர்களுக்கும் வந்து இந்த கலையை தெரியப்படுத்தணும் அப்படின்றதுல ஒரு நோக்கத்தோடு இருக்கிற ஒருத்தரை தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். இவரை பற்றி சொல்லுன்னா குங்ஃபூன்ற கலையை பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் வந்து அதிகரிச்சுட்டே வருது. ஸோ இந்த குழந்தைங்களாம் வந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்கிற அளவுக்கு இந்த குங்ஃபூ கலையை இந்த குழந்தைத்தனத்துலேருந்தே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இதை பற்றிலாம் அவங்ககிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோடய பேர் பஞ்சாட்சரம். மன்சூரியா குங்ஃபூடைய தலைமை பயிற்சியாளர் நான். ஓகே. ஸோ குங்ஃபூ கலைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை, கராத்தேன்றது எல்லாருமே கற்றுக்கிற ஒரு விஷயம், அதையும் தாண்டி குங்ஃபூ வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கலை அப்படின்றது வந்து மாணவ மாணவிகளுக்கு எல்லாருமே வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏன் தோணுச்சுன்றது நாங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் மாஸ்டர் வந்துட்டு நிறைய சர்வீஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் அப்படி தான் ஒரு பக்கத்தில் வளர்ந்துருக்கோம் பார்த்தீங்கன்னாக்க. ஸோ இந்த தொடர்ச்சியான பயணத்தின் காரணமாக எனக்கு இந்த மாதிரி ஆசையில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. இப்போதைக்கு நான் இந்திய அளவில் இருக்கக்கூடிய இந்த மன்சூரியா குங்ஃபூடைய பயிற்சியகத்தில் தலைமை பயிற்சியாளராக இருந்துகிட்ருக்கேன் நான். இது உலக நாடுகளில் 12 நாடுகளில் பரவியிருக்கு. இதெல்லாம் நிறைய பெரிய அசோசியேஷன். இப்போ இந்த தற்காப்புகளே இந்த சின்ன சின்ன பசங்க சொல்லிக் கொடுத்த காரணம், நான் சின்ன வயசுலேயே இந்த கலையை கற்றுக்க ஆசைப்பட்டதுலேருந்து என்னுடைய மாஸ்டர் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டுருக்குறாங்க, நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தாண்டி நிறைய அனிமல் ஆக்ஷன் நிறைய இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், குழந்தை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ப்ரூஸ்லி, ஜாக்கி சான், இன்றைக்கி இருக்க ஜெட்லி, இந்த மாதிரி நம்ம வழி வந்த முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இதை உலகத்துக்கு எடுத்து காட்டிருக்காங்க. அந்த வழியில் நாங்களும் இன்றைக்கி போயிட்டு கொண்டதால் எங்களுடைய ஆசானங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வழியில் நாங்கள் தொடர்ந்து பயணப்பட்டுருக்கோம் மேடம். அண்ட் வந்து கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு படிக்க வைக்கிறதுன்றது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அந்தப்பட்ட மாணவர்களை கொண்டு வந்து குங்ஃபூ கலையை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வேணாம், இது நமக்குலாம் செட் ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்கள எப்படி நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்க இதுக்குள்ளே? இதற்கு நிறைய நாங்கள் ஆர்டர் பண்ணுங்க மேடம். இது இன்றைக்கி நிறைய பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில், செய்திகள் எங்கே தொட்டாலுமே பெண் பிள்ளைகளை அபியூஸ் பண்ணிடுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்க. நான் ஒரு தகப்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. ஸோ என்னுடைய எனக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க பார்த்தீங்க. இந்த பிள்ளைகள்லாம் நாளைக்கு சமுதாயத்தில் வரணும் ஆசைப்படி என்னுடைய கலைகளை சரியான முறையில் கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ அதை நான் தேர்ந்தெடுத்த பாதை ரொம்ப ஈஸியாக இந்த மக்கள்கிட்ட போய் சேரணும்னு ஆசைப்படும்பொழுது நான் என்ன ரொம்ப ஈஸியாக வச்சுருக்கேன், நான் ஒரு பெரிய மாஸ்டர் அப்படிலாம் திங்க் பண்ணாமல் இந்த பிள்ளைகளோட ஒரு விளையாட்டுத்தனமாகவும் என்னோடய கேரக்டர் ரொம்ப ஈஸியாக மாற்றிக்கொள்ளும் பொழுது இந்த குழந்தை ரொம்ப எங்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டாக பேச ஆரம்பித்தாங்க. இதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் என்னோட குழந்தைகளே எங்கிட்ட இருக்காங்க பார்த்து சொன்னாங்க. இதுதான் ரொம்ப ஒரு முக்கிய காரணமாக நான் பார்க்குறேன். இலவசமாக கற்றுக் கொடுக்குறது. ஸோ மோஸ்ட்லி யாருமே இப்போ கல்விக்கு இலவசமாக கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்குது, அது வந்து கிடைக்கவே மாட்டேங்குது, நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கலையை வந்து இலவசமாக கற்றுக் கொடுக்குறதுக்கான நோக்கம் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? இந்த எண்ணம் எனக்கு வருவதற்கு காரணம், நான் முதலில் கிராமத்து பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞன் நான். அந்த பகுதியில் இப்போ எல்லாமே தெரியும், உங்களுக்கு ஒரு திருட்டு நடந்தால் கூட தெருவே ஓடிப்பு பிடிக்கிறதுக்கு போவாங்க. ஒரு பாம்பு வந்துச்சுன்னாக்கா எல்லாருமே ஓடுவாங்க, பட் சிட்டியில் அப்படி சொல்ல முடியாது பார்த்துன்னாக்க. இன்றைக்கி சண்டை நடக்கும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இது எங்கள் கிராமத்துடைய பழக்கம் இருந்த பழக்கம் பார்த்திங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஆசான் எங்களையெல்லாம் அப்படி தான் வளர்த்தார். இதன் பிறகு நான் இந்த பயணத்தின் மூலமாக 2007 நமது இந்திய குடியரசுத் தலைவர் முன்னாள் காலம் சென்ற ஐயா அப்துல் கலாம் அவர்களை இந்த நரிக்குறவ மாணவர்களுக்கும் இந்த இலவச பயிற்சி செய்வதற்குமான பயணத்தின் காரணமாக ஐயா அவர்கள் கேள்விப்பட்டு என்னை நம்மளுடைய சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் கூப்பிட்டு வச்சு என்னை பாராட்டியிருக்காங்க பார்த்து சொன்னாங்க. 2007
இன்னும் அது எனக்கு ரொம்ப உத்வேகம். அவங்களாம் ஒரு ஒரு ஜீனியஸ். அவங்களாம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் எங்களுக்கு நிறைய ஒரு உத்வேகம், இன்னும் வேகம் எடுத்து வந்த எண்ணங்கள்லாம் பார்த்து ஒரு ஒரு அர்த்தமுள்ள பயணமாக நாங்கள் மாற்றிக்கிட்டோம். இதன் காரணமாக தான் எனக்கு இந்த லட்சியங்கள், இந்த பயணங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 6 மாவட்டத்தில் இந்த இந்த பயிற்சி நான் கொடுத்துட்ருக்கேன் பார்த்திங்க சொன்னாக்க ரொம்ப சந்தோஷமாக பண்ணிட்டுருக்கோம் பார்த்து சொன்னாங்க. இதில் எங்களுக்கு எந்த வித மன கஷ்டம்லாம் இல்லை பார்த்திங்க சொன்னாங்க. நிறைய எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், மன எனக்கு ஒரு மன நிறைவு இருக்குது பார்த்திங்க சொன்னாங்க. அதன் காரணமாக தான் பண்ணுறேன். ட்ரிகோனா பிரமோகுமார் Five, go now. Six, fast. Seven, come on. Go right now. Come on, nine. Go, go. Jump up and say, come on, go now. Two, go now. Three more, come on. Go four, come on up. Come on, five, go now, come on, go. Jump up, come on, jump, move. Finish it. Boom. அண்ட் வந்து பொருளாதாரமாக வந்து நீங்கள் முழுக்க முழுக்க இதில் ஈடுபடுத்துறதால உங்களை நீங்கள் பொருளாதாரமாக எப்படிலாம் நீங்கள் காப்பாற்றிக்கிறீங்க? கஷ்டம் தான் மேடம், உண்மை சொல்லணும், உண்மை கஷ்டம் தான் மச்சான். பெருமைக்கெலாம் சொல்லக்கூடாது, பட் அதை தாண்டி தானே நம்ம சேவை செய்தோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. எல்லாத்திலையுமே காசு போன முன்னேற்றம் பார்த்து நடக்காது பார்த்து சொன்னாங்க. இது என்னுடைய மென்டாலிட்டி அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. இருக்கிற வாழ்க்கைகளை சந்தோஷமாக இருக்குது, பயணப்பட்டுட்டுங்க அதில் பார்த்தீங்கன்னு இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்றேன், பயணப்பட்டுட்டுருக்கோம். வந்து அனிமல் பேசிஸான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிங்க. ஸோ குட்டீஸ்லாம் என்ஜாய் பண்ணுறீங்க பண்ணுற மாதிரி, ஸோ அந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு செஞ்சு காட்டுங்களா? கண்டிப்பாக சார். ஓகே. குங்ஃபுன்றது வந்து எத்தனை ஆண்டுகள் வரைக்கும் கற்றுக்கக்கூடிய ஒரு கலை சார்? எங்கள் மாஸ்டர் 9 பிளாக் பெல்ட் இருக்காங்க. அண்ணா திங்க சார், அவர் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது ஒரு விரலில் 9 ஓடுகள் உடைச்சிருக்கிறாங்க. அது ஏஷியன் ரெக்கார்டு அது பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. என்னுடைய மாஸ்டர் பண்ணிருக்காங்க. இப்போ நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம், அதுக்கான பயிற்சிகள் நிறைய பண்ணிட்டுருக்கிறோம். இன்னும் நாங்களும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது, வளர வேண்டியது இருக்குது பார்த்து சொல்லும்போது அதுக்கான பயிற்சி நாங்கள் முறையாக பண்ணிட்டுருக்கிறோம். வரும் காலங்களில் எல்லாம் கண்டிப்பாக பண்ணுவோம். சூப்பர். 10 பெல்ட், 10 பெல்ட், கடைசி பெல்ட். சூப்பர் சூப்பர். ஓகே, நீங்கள் எத்தனை பெல்ட் வாங்கியிருக்கீங்க சார்? நான் வந்து 7 பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன். 7 பிளாக் பெல்ட். இது என்னுடைய வாழ்க்கையில், இது என்னோட தொழில், என்னுடைய ப்ரொஃபஷனல் இதான் பார்த்தீங்கன்னு சொல்லும்பொழுது. ஓகே, 7 பிளாக் பெல்ட் நான் வாங்கியிருக்கிறேன். இன்னும் பயணங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னு சொல்லும்போது. அதுக்கப்புறம் குங்ஃபு கலைக்குள்ளே இருக்கிற இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் வந்து இவ்வளோ மாணவ மாணவிகள் எல்லாருக்குமே நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் இந்த கலையை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் செய்கிறீங்களா இல்லை வெளிநாடுகளையும் போய் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க? இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மஞ்சுரியா குங்ஃபு 360 பிரான்ச் இருக்குங்க. ஓகே, உலக நாடுகளில் 12 நாடுகள் இருக்குது. இப்போ சமயமாக 3 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய மாணவர் துபாயில் கிளாஸ் ஓப்பன் பண்ணிருக்கிறாரு. சூப்பர். இப்படி உலக நாடுகளுக்கும் நீ பரவி விரிஞ்சு போயிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லும்போது கூடிய விரைவில் இந்த தற்காப்பு கலை சம்மேளனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை ஒலிம்பிக் கொண்டுகிட்டு போகிறது நிறைய முயற்சி பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ அது எங்களுடைய அது அடுத்த கட்ட இல்லை கடைசி கட்ட கோலை கூட நாங்கள் ஆசைப்பட்டு போயிட்டு பார்த்து சொல்லும்போது இந்த மாணவர்கள் அடுத்து என்னுடைய தலைமை நாங்கள் இருக்கும்போது அது அடுத்த தலைமுறை அட்லீஸ்ட் ஒலிம்பிக் போய் சேர்ந்து பண்ணுற அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்கோம். எங்களுடைய சம்மேளன் நிறைய ட்ரை பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்து அரசாங்கம் எங்களுக்கு உதவி பண்ணணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க. எங்களை பயணம் இப்படி தான் போயிட்டு இருக்கு. கிரேட் கிரேட் சார். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டு நீங்கள் எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். உண்மையாகவே சொல்லுங்கள், உழைப்பாளர் தினத்துக்கு வந்து உங்களை எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புகளையும் இல்லாமல் ஒரு மன திருப்திக்காக நீங்கள் குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கீங்கன்றது ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி மேடம். நானும் இந்த உழைக்கும் மக்களுக்காகவும் இப்படி என்னுடைய மாணவர்கள் மற்றும் இந்த தேசத்தின் உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள் சொல்லி மஞ்சுரியா குங்ஃபுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. குழந்தை
பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் இந்த மாதிரி மூன்று பருவத்தையும் நம்ம கடந்து தான் வந்தாகணும். ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா முதுமை பருவம் ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோன்ற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நடந்திருக்கும். ஆனால் முதுமை பருவமும் ரொம்ப அழகான ஒரு பருவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உணர வச்சு அவங்களுக்கு மறுவாழ்வும் கொடுத்து ஸோ முதியவர்கள் எல்லாருமே வந்து அடைக்கலம் கொடுக்குறதுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அது நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு தனிப்பெண்ணாக இருந்து இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு உழைப்பாளர் தினத்தில் உண்மையாக உழைச்சி இந்த மாதிரி மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது ஒரு தனி சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். ஹாய் மேம். ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரேச்சல் விக்டர். ரேச்சல் விக்டர், ஓகே. ஸோ இந்த முதியவர்களை வந்து காப்பாற்றுறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஆனால் அதில் நிறைய கஷ்டங்களும் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள முதல் முதல்ல எப்போ தோணுச்சு? நானும் ஆஸ்பியும் ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ் இன் சோஷியல் ஒர்க். ஓகே. படிக்கும் போதே வி ஹேட் சம் காமனாலிட்டி. அதுக்கப்புறம் படித்து முடிச்சிட்டோன்னே நம்ம ஏதோ படித்தோன்ற போகாமல் வில் டூ சம்திங் பேக் டு த சொசைட்டி. சின்ஸ் ஆஸ்பியோட ஃபேமிலியெல்லாம் இங்கே இருக்கிறதுனால வி வாண்டட் டு கான்சன்ட்ரேட் ஆன் தி சைனவரம் ஏரியா. ஓகே. அதில் வந்து வி ஐடென்டிஃபை லாட் ஆஃப் எல்டர்ஸ். எல்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கண்ணாடிக்காக கேட்டாங்க, கேட்ராக்ட் ஆப்ரேஷனு, அப்புறம் சாப்பாடு இல்லைன்னு வந்து கேட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு டே கேர் மாதிரி வி ஸ்டார்ட். பட் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து உழைப்பு அப்படின்றது வந்து தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். பட் வந்து இந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்யும் போது இதில் என்ன சொல்கிறது, ஒரு முழுமையாக உங்களை நீங்கள் அதில் ஒப்படைக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த சூழல், குடும்ப சூழல்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் நீ ஒரு லேடியாக வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் நிறைய ஃபேமிலிஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ்? இனிஷியலி ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸை கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க, என்ன போய் பண்ண போகிறீங்க. பட் லேட்டர் ஆன் வந்து தி ஆல்சோ அக்செப்டட் தட் இவங்க படித்தது வந்து அது பர்பஸ் சால்வ் ஆகும், அதுக்காக படிச்சிருக்காங்க. ஸோ தி சப்போர்ட்டட் அஸ். இப்போ எங்கள் ஹஸ்பண்ட்லாம் தி ஆர் சப்போர்ட்டிங் அஸ், ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே. பட் வந்து நம்ம டெய்லி ஜாப் போகிறது வரது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கேன். பட் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணும்போது ஸோ அவங்கள கேர் பண்ணுற மாதிரியான பர்சன்ஸ் தேவை. ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க வீட்டிலேருந்து வரும்போது அவங்க மன உளைச்சல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மன உளைச்சல் மறுபடியும் எங்கே கிடச்சிடக்கூடாது. ஸோ இவங்க அவங்க ரொம்ப ஃபுல்ஃபில்லாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எல்டர்ஸ் சொல்கிறீங்களா? ஆ, எல்டர்ஸ். ஸோ அந்த முதியவர்கள், ஸோ அவங்கள பார்த்துக்கிற மாதிரியான பர்சன்ஸும் தேவை. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன மாதிரி எஃபோர்ட்ஸ் எடுத்தீங்க? எங்ககிட்ட ஒரு டீம் ஆஃப் கமிட்டட் பீப்புள் இருக்காங்க. ஓகே. அதாவது ஸ்டூடெண்ட்ஸாக வராங்க ட்ரைனிங்காக. ஓகே. அப்புறம் எங்களோட கூட ஒர்க் பண்ணும் போது தே வெரி கம்ஃபர்டபுள். ஓகே. அப்புறம் பிளாக் பிளேஸ்மெண்ட்டுன்னு வந்தாங்க, தென் தே ஆர் பிகம் பார்ட் ஆஃப் அருவி டீம். ஓகே. ஸோ இங்கேயே ஒர்க் பண்ணலான்ற ஒரு இது வந்தது. அண்ட் வி ஹவ் கமிட்டட் சோஷியல் ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸும் எங்களுக்கு அமையுது. இட்ஸ் குட் தட் வி ஒர்க் அஸ் அ டீம். ஸோ அவங்க ஹோல் டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ மார்னிங் வந்துட்டு ஈவினிங் போகிறதோ இல்லை வந்து இவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது ஏதாச்சும் ஒரு விஷயம் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க? மோஸ்ட்லி பாதி பேர் வந்து அவங்க ஜஸ்ட் அவங்கள பார்த்துட்டு தான் தெரியும், மற்றபடி அவங்களால எதுவும் பண்ண முடியாது. இப்போது சாப்பாடு செய்யும் போதும் தி ஹெல்ப் அஸ் இன் சாப்பிங் வெஜிடபிள்ஸு, அந்த மாதிரி வீடு க்ளீன் பண்ணுறது, அவங்க திங்ஸை வாஷ் பண்ணிக்கிறது, அதெல்லாம் பண்ணுவாங்க. அண்டு சம்மர் சீசன் மாதிரி தான் பிக்கல்ஸ் போடுவாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் அவங்களுக்கு பிடிச்சது மாதிரிலாம் செய்வாங்க. அண்ட் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது ஸோ அதுவும் வந்து என்ன சொல்கிறது, ஏஜ்டு பர்சன், ஸோ அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்கும். ஸோ அவங்களுக்கு மெடிசன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க? மெடிசன்ஸ் வந்து நாங்கள் சில டைப் வச்சுருக்கோம். அது வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அவங்க வந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, டாக்டர்ஸ் வந்து விசிட் பண்ணுவாங்க எவ்ரி வீக்லி பேசிஸு. எமர்ஜென்சிக்கு தான் கேஎம்சி ஒரு ஜிஹெச் அப்படி கூட்டிகிட்டு போவோம். ஸோ கொஞ்சம் டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால வி ஆர் ஏபிள் டு எந்த டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணி உடனே அவங்களுக்கு ஹெல்ப் கொடுப்போம். அண்ட் தென் வந்து இப்போ நம்ம ஒரு ஜாப் பண்ணுறோம், இப்போ நான் என்னோடய ஜாப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இது கண்டினியூ பண்ணுமா, இது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் கண்டினியூ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய ஜாப்ஸ் பண்ணும்போது தோணும். ஸோ நீங்களும் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து என்றைக்காச்சும் இந்த மாதிரி தோணுது உண்டா, இது நம்மளால் கண்டினியூ பண்ண முடியுமான்ற ஏதோ ஒரு பயமோ இல்லை தயக்கமோ இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன உங்களுக்கு வந்தது உண்டா? அது என்னென்னா நமக்கு வந்து இப்போ எதுவும் ஃப்ளெக்சிபிள் டைமிங்லாம் கிடையாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு சம்மர் கேம்ப் பண்ணோம், அது வந்து கூடுவாஞ்சேரிக்கு போனோம். ஸோ காலையிலேயே நம்ம வீட்டுக்கு கெட் ரெடி எல்லாத்தையும் வீட்லேயும் செய்யணும், ப்ளஸ் இங்கேயும் வந்து டைமில் வந்துட்டு பார்க்கணும். ஸோ இட் இஸ் யூ ஹாவ் டு பேலன்ஸ் யுவர் லைஃப். ஸோ இது ஒரு சேலஞ்ச் தான், யூ ஹாவ் டு டேக் இட். நம்ம எடுத்துட்டோம், ஆஸ் யூ ஹாவ் டு கண்டினியூ டில் அண்ட் டூ இட் ஹாப்பிலி. ஸோ சேலஞ்சிங்காக தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு விஷயமும். சூப்பர். ஸோ ஆல் தி பெஸ்ட்.
ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் வந்து வாழ்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறோம். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சந்தோஷம்னு வாழ்கிறவங்க மத்தியில் பிறருடைய சந்தோஷம் மற்ற குழந்தைங்களும் வாழ வச்சு அதில் பெருமை பண்ணுறவங்க தான் உதவும் உள்ளங்கள். ஸோ அவங்க நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த உதவும் உள்ளங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க அண்ட் இதில் பின்னாடி இருக்கிற நிறைய விஷயங்கள் என்னன்றது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். உழைப்பவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. எல்லாம் உழைக்கும் வர்க்கம் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். அண்ட் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பல காலங்களாக வந்து எல்லாருமே உழைச்சிட்ருக்கிற போராடிட்டுருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா கல்வியும் மருத்துவமும் இலவசமாக கம்பல்சரி கிடைக்கணுன்றதுக்காக நிறைய பேர் போராடிட்டுருக்காங்க, இன்னும் வரைக்கும் போராடிட்டுருக்காங்க. ஆனால் கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டாலே போதும், நிறைய பேர் வந்து வாழ்ந்துடலான்ற ஒரு ஒரு உதாரணமாக வந்து நீங்கள் கல்வி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கல்வி மட்டும் இல்லாமல் ஏழை பெண்மணிகளுக்கு வந்து இலவசமாக நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ உதவும் உள்ளம் அப்படின்ற ஒரு இந்த ட்ரஸ்ட்டு எப்போ ஆரம்பிச்சிங்க, இதுக்கு முழுமையான காரணம் என்ன, இதனுடைய விதை எங்கேருந்து ஆரம்பிச்சிது அப்படின்னாக்கா ஆனந்த தீபாவளி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி கொண்டாட்டம், அது மூலமாக தான் இந்த உதவுமுள்ளங்களோட ஆழமரமே அந்த விதையிலேருந்து தான் ஆரம்பிச்சிது. உதவுமுள்ளங்கள் ஆரம்பத்தில் வந்து ஒரு 300 குழந்தைங்க, அவங்க வந்து இப்போ நம்ம தெருவில் பார்க்குறோம். தீபாவளி வந்து தமிழ்நாடு பூரா எல்லோரும் கொண்டாடுறாங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி வந்து அவர் பாட்டு செருப்பு தைச்சிட்டு உட்காந்துருப்பார் கூண் விழுந்த முதுகோட. அதேமாதிரி காகிதம் பொறுக்கிற சிறுவன் வந்து அவன் பாட்டுக்கு காகிதம் பொறுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். இவங்களையெல்லாம் பார்த்தோம். இது மாதிரி ஆதரவற்ற சிறுவர்கள் வாழும் இல்லங்கள்லேயும் நாங்கள் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா அன்றைக்கி சாப்பாடுன்னு அந்த தீபாவளி அன்றைக்கி அவங்களுடைய சாப்பாடை பார்த்தாக்கா வெறுமனே இந்த அலுமினிய தட்டில் வெறும் வடி கஞ்சியை ஊற்றி ஊறுகாய வச்சுருந்தாங்க. இதை பார்த்து எங்களுக்கு வந்து ஒரு மனசில் ஒரு நெருடல் ஏற்பட்டது. இந்த சமுதாயத்தில் இப்படியும் ஒரு கடைசி வர்க்க சமுதாயம்னு ஒன்று இருக்குது, இவங்களுக்கெல்லாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னாக்கா இந்த தீபாவளி அப்படிங்கிற ஒரு முதல் முயற்சியாக அன்னைக்கு வந்து ஹோம், அதாவது இல்லங்கள், ஆதரவற்ற இல்லங்களில் வாழ்கிற குழந்தைகளையெல்லாம் ஒன்றா ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு முதல்ல நல்ல சாப்பாடு வேணும். ஏன்னா வயிறு காலியாக இருந்ததுன்னு வச்சுங்களேன் எதுவுமே மனிதனால் செய்ய முடியாது. அதனால் முதல்ல நல்ல சாப்பாடு, அவங்களுக்கு நல்ல உடை கொடுத்து அந்த ஒரு நாள் பூரா அவங்களுக்கு மிக சந்தோஷமாக வச்சுருக்கணும் அவங்கள அப்படிங்கிற அந்த விதை 300 குழந்தைங்களோட 96 வந்து தொடங்கணும். 2000 வந்து உதவும் உள்ளங்கள் ஒரு பதிவு பெற்ற தொண்டு நிறுவனமாக அறங்காவலர் சங்கர் மகாதேவன் அப்படி அவர் தான் இதுக்கு மூலமாக இருந்து இதை துவக்கியவர். அதை தவிர 4 அறங்காவலர்கள் உதவும் உள்ளங்களில் இருக்காங்க. இது இப்படி துவங்கிய அந்த ஆனந்த தீபாவளி அந்த கொண்டாட்டம் ஒரு நாள் கொண்டாட்டமாக போயிடக்கூடாது. முழுமையான கல்வி அதுதான் வந்து நிரந்தர ஆயுதமாக இருக்கணும். இந்த சமுதாயத்துக்கு வந்து கல்வியை கொடுத்தா தான் எதிர்காலத்தில் வந்து அவங்களுடைய ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறதோடு இல்லாமல் எதிர்கால சமுதாயத்துக்கு அவங்களும் உதவியாக இருப்பாங்க அப்படின்னாக்கா நல்ல கல்வி மட்டும்தான் அப்படிங்கிறதுனால உதவும் உள்ளங்கள் கல்வியை ஒரு ஆயுதமாக எடுத்து அவங்களுக்கு கல்வி கொடுக்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட இன்றைய வரைக்கும் வந்து 15,000 குழந்தைங்களுக்கு வந்து கல்வி உதவி குதம் உள்ளங்களமாக கொடுத்துரும். சைல்டு லேபர்ஸ்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ நிகழ்ச்சி பார்த்துருக்க நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. ஸோ குழந்தைகள் நிறைய பேர் நாமளும் பார்க்குறோம். ஸோ சைல்டு லேபர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணி படிக்கிறதுக்கு கொண்டு வரீங்க வந்து அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருங்க. பெண்களுக்கு நிறைய உதவிகள், நிறைய வந்து இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் கொடுக்குறதாகட்டும் இல்லை வந்து டெய்லரிங் கோர்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருக்கீங்க. ஸோ இது மாதிரி இதுக்குள்ளே இன்னும் நிறைய என்ன விஷயங்கள்லாம் அடக்கியிருக்கீங்க சார்? குழந்தை தொழிலாளிகள் வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் கூட குழந்தை தொழிலாளிகள்ங்கிறது அங்கங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த குழந்தை தொழிலாளிகளை படிக்க வைக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் வந்து நேஷனல் சைல்டு லேபர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவர்கள் வந்து படிக்கிறதுக்கு ஒரு வகுப்பு வரைக்கும் தான் அவங்களால அந்த திட்டத்தில் வந்து படிக்க முடியும். அதுக்கு மேலே ஒரு 7 வகுப்புக்கு மேலே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதற்கான அனுகூலங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த வகுப்புக்கு மேலே உள்ளவங்களை வந்து நாங்கள் உதவும் உள்ளங்கள் மூலமாக
எடுத்து அவங்கள வந்து அந்த கல்வி தத்து அப்படிங்கிறது மூலமாக எடுத்துக்கிட்டு அவங்கள படிக்க வைக்கிறோம். எல்கேஜிலேருந்து அவங்க வந்து என்ன படிக்க விரும்புகிறாங்களோ, நிறைய அதாவது நிறைய ஆடிட்டர்ஸ் உருவாகியிருக்காங்க, முதல் சந்ததி பொறியாளர்கள் நிறைய பேர் உருவாகியிருக்காங்க, எல்லாருமே வந்து உதமுள்ளங்கள் இந்த சைல்ட் லேபர் ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் வந்து இன்றைக்கி அவங்க வந்து ஒரு ஃபேமிலியை ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிற அளவுக்கு அவங்களுடைய சமுதாயத்தை பார்த்துக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னாக்கா இந்த கல்வி திட்டம் நேஷனல் சைல்ட் லேபர் ப்ராஜெக்டில் உதமுள்ளங்கள் இன்வால்வ் ஆகி செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான. தாண்டி வந்து நீங்கள் பெண்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள்லாம் செஞ்சிட்ருக்கீங்க? ஏன்னா வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம், ஸோ குழந்தைகளுக்கு படிப்பு இந்த மாதிரி ஒரு விஷயம் தாண்டி வீட்டில் இருக்கிற நிறைய பெண்கள் ஏழை பெண்களுக்கும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க, ஸோ அந்த விஷயங்கள் பற்றிலாம் சொல்லுங்கள். ஓகே, அதாவது இப்போது படிக்க நிறைய பேர் வந்து படிக்கிற வாய்ப்பை இழந்துடுறாங்க, ஏதோ ஒரு குடும்ப சூழல் காரணமாக கல்லூரி படிப்பை தொடர முடியலை, பள்ளி படிப்பு ஏன் நிறைய பேர் தொடர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி மகளிரெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஸ்கில் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு திறன் முன்னேற்றத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா அது மூலமாக நாங்கள் வந்து ஒரு வருமானத்தை எங்கள் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம், வருமானத்தை வந்து ஈட்டி கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுனால அக்ஸெஞ்சர் நிறுவன உதவியோடு நாங்கள் வந்து ஒரு 4 மையங்களை வந்து இங்கே நடத்துகிறோம். சென்னையை சுற்றி இங்கே வந்து டி நகரில் ஒரு சென்டர் இருக்குது, லட்சுமிபுரம், அப்புறம் அஸ்தினாபுரம், பெரும்பாக்கம், இந்த இடங்களில் வந்து இந்த சுயதரன் முன்னேற்ற பயிற்சி மையங்கள் இயங்கி வரும். உழைப்பின் பெருமைன்ற இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே உழைச்சி பெருமை சேர்க்குற ஒரு விஷயமாக தான் இருக்குது எங்களுக்கெல்லாம். ஸோ வெளியேருந்து பார்க்குற எங்கள் எல்லாருமே வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன உதவிகள்லாம் செய்ய முடியும், ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு பெரிய உதவிகள் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து செய்கிறதுன்றது ஒரு ரொம்ப பெரிய ஒரு பெருமையான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தான் மே தின வாழ்த்துக்கள் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு ஒன் செகண்ட் மே தின வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ அழகாக இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றி. உழைப்பவர்கள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள்.